உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏ சார், ஏதாவது குறையா? ஆமா, குறைதான். எங்க அண்ணா வராது, எங்களுக்கு குறைதான். அது உங்களால சரி பண்ண முடியுமா? சரி விடுறா, சும்மா பேசுறேன். அண்ணண்டா, அண்ணா எப்போ வந்தீங்க? என்னண்ண ஒண்ணும் பேச மாட்டீங்க? என்ன வாயடிய வாய், இப்பதான் அமைதியா இருக்குன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள மதுரையில இருந்து சூறாவளியே வந்திருக்கு. என்ன பண்ண போறாரோ தெரியலையே. சித்தி, இந்த ட்ரெஸ் என்னால மாத்த முடியாது. சித்தி, வேற ட்ரெஸ் கொண்டு வரல. இருடி, இன்னைக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு, நீ லிஸ்ட்லயே இல்ல, அமைதியே இரு. இது பாரு, உங்க அப்பா இருக்கு அன்னைக்கே நீ தெரிய மாட்டே. அப்படியே பயமா இருந்தா என் பின்னாடி ஒளிஞ்சுக்க. என்ன, எதுவுமே பேசாம நின்னு இருக்கிய? சார் வாங்க சார். நீங்க வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இருக்க இருக்கும், சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், சில பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். நான் என் கடமை செய்ய வந்திருக்கேன். என்ன செய்யறது, நமக்கு பிடிக்கலனாலும் சில கர்மத்துக்கு வந்துதான் ஆக வேண்டியதா இருக்கு.
சில பாவங்கள்லாம் நம்மளோட ஒட்டிட்டு வந்துருது, அதை கழுவுறதுக்கு ஏதாவது செஞ்சாணும்ல. அப்பா இல்லாத குடும்பத்தில் மூத்த அண்ணனா இங்கே வந்தாக வேண்டியது என் கடமை, அதுக்காக வந்து தொலைச்சிருக்கேன். அண்ணனா மட்டும் இல்லை, நாளைக்கு என் தம்பி சக்திக்கு ஒரு வாரிசு வருவேன், அவன் இந்த ஃபங்க்ஷனோட போட்டோவெல்லாம் பார்த்துட்டு கேட்பேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் பெரியப்பா வரலன்னு அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது, அதுக்காக தான் வந்திருக்கேன். என் கடமையை எப்பயும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஏங்கா என்னக்கா உளறிட்டு இருக்காரு? சக்தியோட பையன் வந்து இந்த ஃபங்க்ஷன் போட்டோ பார்த்து இதில் இவர் எங்கன்னு அவன் கேட்க போறானா? சுபா வர வரே ஒரு பேசுறது கிட்ட இரிட்டேஷனா இருக்கு. அழைச்சாலே வரமாட்டாரு, அழைக்காம வந்து நிக்கிறாரு, என்ன பிளானோட வந்திருக்காரோ தெரியலையே. சார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க சார் வந்து உட்காருங்க. இங்கே வந்ததில் எனக்கு துளி கூட சந்தோஷம் இல்லை நாச்சியப்பன், அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தகுதி இல்லாத இடத்துல விதி கொண்டாந்து நம்மளை நிப்பாட்டிச்சேன்னு மன உளைச்சல இருக்கேன். வாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், கோவிலில் வச்சு இதெல்லாம் பேச வேண்டாம். கொஞ்சம் சொல்லுங்க தம்பி. இங்க வச்சு தான் பேசணும், எல்லா குறையும் இங்க வச்சு தான் பேசணும். உங்க வீட்டில் பொண்ணு எடுத்தது எதுக்கு? வீட்டுக்குள்ள சந்தோஷமும் நிம்மதியும் வரணுங்கிறதுக்காக தானே? இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு என் குடும்பம் மானம் கட்டி நிற்குது. பாருங்க என்னை ரொம்ப பேச வைக்காதீங்க. சக்தி நான் இங்கே வந்தது உனக்காக தாண்டா, உனக்காக மட்டும்தான். இதுக்கப்புறமும் உங்கள் ஆளுக்கு வந்து வாங்க சார், உட்காருங்க சார், என்னாச்சு சார், ஏதாச்சு சார், ஏதாவது பேசினாங்கன்னு வைங்க, மிருகமாக மாறிடுவேன், அவ்வளோதான் சொல்லுவேன். என்னாச்சு வந்த வேலை முடிஞ்சா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலையா? ஆரம்பிச்சல சார். வாங்க சார் உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்கப்பா வாங்க.